ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணை நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அது 2 பேதுருவின் புஸ்தகம் 3:18 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், விரும்புகிற ஒரு காரியம், அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரணும். அதுதான் அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நாம் வளருகிறோம் பாருங்க. எல்லாரும் வளர்ச்சிக்காக ஏதேதோ காரியங்களை செய்கிறோம். இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது காம்ப்ளன் குடிங்க, வளர்ந்துருவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா லாங் ஜம்ப் எகிரி எகிரி நல்ல குதிங்க, நீங்க வளர்ந்துருவீங்க. நிறைய காரியங்கள் மனிதன் வளர்வதற்கு சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, வளரணும். எதுல வளரணும்? சரீர பிரகாரமாய் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், விரும்புகிறார். சத்தியத்தில் அவரை அறிகிற அறிவில நீங்கள் வளரணும். வளர்ந்திருக்கிறீங்களா? அவரை அறிகிற அறிவில இருக்கீங்களா? ஃபாதர் பெக்மா செய்ய அழகா அவர் பாட்டு பாடுவார் பாருங்க. இன்னும் உண்மை உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேர உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் எப்படி அறிந்து கொள்வது? யூடியூப்ல டெய்லியும் காலையில பாட்டு கேட்டா அறிஞ்சு கொள்ளுவீங்களா? அல்லது நிறைய மெசேஜை நம்ம கேட்டு இருக்கிறதுனால அறிந்து கொள்வீர்களா? இல்லைன்னா ஒரு பெரிய போதல் இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அறிந்து கொள்வீர்களா? நிச்சயம் முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் வேதத்தை திறந்து படிக்கும் பொழுது ஆவியானவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்னைக்கு இந்த வளர்ந்த காலங்களிலே நிறைய பேர் பைபிளும் படிப்பது அல்ல, ஜெபிப்பதும் கிடையாது, சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் கிடைக்காமல், அந்த வாஞ்சைக்குள்ளாக நீங்கள் போகாமல், ஏதோ ஒரு மெசேஜை, எங்கேயோ ஒரு மெசேஜை கேட்டு உங்களை நீங்கள் ஆணிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. யூடியூப்ல டெய்லியும் காலையில் மெசேஜை கேட்டு நாங்கள் வளர்ந்துட்டோம், இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டோம், அவ்வளோதான், சத்தியத்தை நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம். நிச்சயமாக முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு நீங்கள் ஐக்கியங்களை வைக்கும் பொழுது தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீர்கள். வேதமாதான் சொல்லுகிறது, கிருபையிலும் அவரை அறிகிற அழிவிலும் வளரணும். நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்களா? கொஞ்சம் பாருங்க. இல்லை யாராவது பேசுறதை கேட்டு, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நிறைய வசனங்களை சொல்லுகிற முக்கியமான ஒரு நபரை நீங்கள் தெரிந்து கொண்டு அவர் சொல்ற சத்தியம் கரெக்டாக இருக்கு, அது தெரிஞ்சால் போதும், அது மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்க, நிச்சயமாக வளர மாட்டீங்க. நிறைய பாடல்களை கேட்குறோம், நாங்கள் வளர்ந்துட்டோம், நிச்சயமாக வளர மாட்டீங்க. வசனங்களை தேடி கண்டுபிடித்து வாசி படிங்க. அழகா சொல்றாரு பாருங்க, யோவான் சூப்பரா சொல்றாரு பாருங்க. 3 யோவான்ல பார்க்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள் சத்தியத்துல அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க, சத்தியத்துல நடக்கிறாங்க பாருங்க, தெரிஞ்சதே அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் சொல்லி யோவான் சொல்றாங்க. யோவானை காட்டிலும் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நீங்கள் அவரை அறிகிற அறிவில் வளர்றீங்களா? வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறீங்களா? பிசாசுக்கு நல்லா தெரியும், நீங்க பைபிள படிச்சுட்டீங்கன்னா அவரை பத்தி தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை இந்த சத்தியத்தை படிக்கவே விட மாட்டாங்க. நீங்க இப்படி எடுக்கும் பொழுது தூக்கம், நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் எடுத்து படிப்பா, கொஞ்ச நேரம் படிக்கணும், தூக்கம் வந்து நைட்டில் தூக்கம் வந்தியா பைபிள் எடுத்து படி, இது என்ன ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? அப்படி இல்லைங்க, வசனங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும் போது அது உங்கள் இருதயத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறார். அப்ப நீங்க அதுல வளரணும், தேவனை அறியணும், ஒவ்வொரு நாளும் அறியணும், ஜவம் பண்ணி கேட்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரை உங்களை அறிந்து கொள்ளணும், இன்னும் கற்றுக் கொடுங்க, இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆர்வம் வாஞ்சி யாருக்கு இருக்கிறதோ உங்களால் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். சில நேரம் சொல்லல, ஆண்டவரை உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, தப்பு, தேவனை புரிஞ்சிக்கலாம், நீங்கள் அவரோட ஐக்கியப்பட்டிருந்தா. உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்கிற வார்த்தை உங்களை எங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல, இந்த மனுஷன் எங்களால் புரிஞ்சிக்க முடியல, மனுஷனை புரிஞ்சிக்க முடியாது.
தேவனை உங்களை புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், நீங்கள் அவரோடு ஐக்கியப்படும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, வேதனத்தை வாசிக்கும் பொழுது, செவிக்கும் பொழுது, கர்த்தரோடு ஒரு நடக்கும் பொழுது, ஏனோக்கே போல நடக்கும் பொழுது நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தில் நீங்கள் நடத்தி அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். உங்களுக்கு ஆசை இருக்கா? இல்லை வேற ஏதோ காரியங்களில் நீங்கள் வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? நிறைய பேர் பணத்தில் வளரணும், வேலையில் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும், எங்களுடைய உயர்வெல்லாம் பெருசாக இருக்கணும், எங்கள் வீடு இருக்கிற நிலைமையெல்லாம் மாறணும், அதில் வளர்ச்சி இருக்கணும், அதை நீங்கள் அறிஞ்சிக்கணும், அதில் வளர்ந்தோம்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு விழுந்து போயிருவீங்க. அது தேவை, ஆனாலும் அது நமக்கு முக்கியமல்ல. தேவனை அறிகிற அறிவு அவரை அறிந்து கொள்ள முடியும். அவரோட ஐக்கியமாக கர்த்தர் உங்களுக்கு இடைப்படுவார், அவங்களோடு பேசுவார். சத்தியத்தில் அறிந்து அவரை நாங்கள் நம்புகிறோம். தேவனே எங்களுக்கு உங்களை குறித்து சொல்லுங்க ஆண்டவர், உங்கள் பாரங்களை சொல்லுங்க ஆண்டவர், நீங்கள் என் கூட வாங்க ஆண்டவரை சொல்லி பாருங்க. வசனங்கள் தானாய் படிக்க 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 தேவன் உங்களோடு இடைப்படுவார், உங்களோடு இருப்பார். அவருடைய சத்திய வசனம் உங்களுக்குள் இருந்தால் அவரை குறித்து அழகாய் அறிந்து கொள்ளலாம், புரிஞ்சிக்கலாம், நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். திரும்ப ஆயத்து மாறிக்கிறீங்க. ஜோமனோமா பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல வேலைக்காக சொல்லியிருக்கிறோம். இந்த நல்ல அருமையான இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, அப்பா உடைய கிருபையிலும் உங்களுடைய வார்த்தையிலும் சத்தியத்திலும் ஆண்டவர் நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் உண்மை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சித்தமுள்ளவராயிருக்கையில் ஆசைப்படுகிறேன். நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஒப்புக் கொடுக்குறாங்களோ கரங்களை பிடித்து நடத்துவீராக. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கணும். யாரெல்லாம் ஆண்டவரை வாஞ்சியா இருக்கிறாங்களோ, ஏசப்பா நீங்க பிள்ளைங்களை கைட் பண்ணுங்க ஆண்டவர், நடத்தி கொடுங்க ஆண்டவர். உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர், உங்களுடைய வசனத்தை தேடி கண்டுபிடிக்கிறோம். அழகா சொல்றாரு, என் பிள்ளைகள் சத்தியத்துல வளர்வதை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, யோவானுக்கே சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, என்னை உண்டாக்கின தேவன் நாங்கள் சத்தியத்துல வளரும் போது எப்படியோ சந்தோஷப்படுவீங்க, உண்மை குறித்து அறிகிற அறிவில வளரும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர். உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவர். யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறாங்களோ கரங்களை பிடித்து நடத்துங்க. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு தாழ்த்துப்பு கொடுக்கிறோம். எல்லாம் துதி கணமைக்கு உமக்கே சொல்லிக்கிறோம். இப்பரே சுமி நாமத்துல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதா. ஆமென். 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 God bless you. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். அவரை குறித்து அறிகிற அறிவில் நீங்கள் வளரும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஆசைப்படுறார் நீங்க சத்தியத்தை தேவனை அறியணும், ஒவ்வொரு நாளும் அறியணும்னு சொல்லி நீங்க ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். ஆமென்.